தென்பண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென்பொருணை ஆறு இது கிழக்கு கர்நாடகாவின் நந்தி துர்கா மலைகளின் கிழக்கு சரிவுகளிலிருந்து உருவாகிறது. இதுவும் பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் தான் உற்பத்தி ஆகுது. கிழக்கு கர்நாடகாவின் நந்தி துர்கா மலைக்கு கிழக்கே சரிவுகளிலிருந்து உருவாகுது. இதன் வடிநிலப்பரப்பு சுமார் 16,019 சதுர கிலோமீட்டர் ஆகும். நந்தி துர்கா இது ஞாபகம், கிழக்கு கர்நாடகாவின் நந்தி துர்கா மலை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக தென்கிழக்கு திசையில் சுமார் 247 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்நதி பாய்கிறது. சுமார் 247 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த நதி பாயுது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இத்தனை மாவட்டங்கள் வழியாக இது போகுது. கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என இரண்டு கிளைகளாக திருக்கோவிலூர் அணைக்கட்டிற்கு அருகில் பிரிகிறது. ஸோ இந்த தென்பெண்ணையாறு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு கிளையாக பிரியுது. எங்கே அப்படின்னா திருக்கோவிலூர் அணைக்கட்டுங்கிட்ட கெடிலம் பெண்ணையாறு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரியுது. கெடிலம் ஆறு கடலூருக்கு அருகிலும் பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் அருகிலும் வங்கக்கடலில் கலக்கிறது. ஸோ ரெண்டாக பிரிஞ்ச அந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா கெடிலம் ஆறு வந்து கடலூருக்கு அருகில் போய் கடலில் கலக்குது. பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகிலும் வங்கக்கடலில் கலக்குது. சின்னாறு, மார்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் ஆறு ஆகியன முக்கிய துணையாறுகளாகும். இந்த ஆறு உற்பத்தியாகும் இடங்களில் கனமழை காரணமாக திடீர் குறுகிய கால வெள்ளப்பெருக்கினை ஏற்படுத்துகிறது. இது தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது. ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த ஆற்றுக்கு குறுக்கே பார்த்திங்கன்னா, அதாவது தென்பண்ணை ஆற்றுக்கு குறுக்கே பார்த்திங்கனாக்க கிருஷ்ணகிரி டேம் இருக்குது, சாத்தனூர் நீர்த்தேக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் இருக்குது. ரெண்டு நீர்த்தேக்கங்கள் இருக்குது. பெண்ணையாறு இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுகிறது. மேலும் தமிழ் மாதமான தை மாதத்தில் இந்த ஆற்று பகுதியில் அதாவது ஜனவரி பிப்ரவரி பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன.